பாதிப்பும் இல்லாமல் இருந்துட்டு வரோம். இன்றைக்கி திடீர்னு வந்து பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துக்காரர் அவரோட சுயநலத்துக்காக கார்பரேஷனில் இருக்கிறவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து நிறைய அத்துமீறல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து எங்களோட செவிரெல்லாம் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம எம்எல்ஏ வந்திருந்தார். எம்எல்ஏ இருக்க இருக்கவே அந்த ஆர்டரில் இல்லாத ஒரு இடத்தையும் சேர்த்து போய் இடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த இடத்துக்காரங்களோட ப்ரெஷர் அப்படிங்கிறதான் எங்களோட ஒப்பீனியன். கோர்ட் இது தவிர அந்த இடத்துக்குமே இன்றைக்கி வச்ச இடத்துல ஹைகோர்ட்டில் ரெண்டு கேஸ் இருக்குது. அந்த கேஸுக்கு தீர்ப்பும் வந்திருக்கு. அந்த தீர்ப்பின்படி கார்பரேஷன் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நில அளவையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதனால் இப்போ ஒரு தனி மனுஷனோட பேராசைக்காக 105 குடும்பம் இன்றைக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட சேஃப்டி போயிடுச்சு, செக்யூரிட்டி போயிடுச்சு. ஒரு மெயின் ரோட்டில் இருக்க கம்யூனிட்டி யார் வேணால் வருவாங்க போவாங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த அராஜகத்தை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் இப்போ உங்கள் மீடியாவுக்கு வந்திருக்கோங்க. 105 வீட்டு இது வந்து 2008 இந்த குடியிருப்பு இதே மாதிரி தான் இருக்குதுங்க. இது கேட்டட் கம்யூனிட்டியாக தான் இருந்துட்டு இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 18 லட்சம் ரூபாய் நாங்கள் எங்கள் சொந்த செலவில் தான் எங்கள் ரோடு போட்டிருக்கோம். கார்பரேஷன் வந்து குப்பை எடுக்க கூட இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது பிரைவேட் ரோடு கேட்டட் கம்யூனிட்டினா நீங்கள் தான் எடுத்துக்கணும்னு எங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் எங்களுக்கு வந்து சொல்லிட்டு குப்பையும் எடுக்கிறதுல நாங்கள் தான் தனியாக எடுத்துக்கிறோம். எங்களுக்கு கார்பரேஷனில் தண்ணி கனெக்ஷன் கூட கிடையாது. நாங்கள் வெளியேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கார்பரேஷன் எந்த வகையிலும் இந்த ரோட்டில் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணுறதில்ல. நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி இருக்கிற இடம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 30 அடி ரோடு பின்பக்கம் இருக்குது. இருந்தாலும் அவங்க இந்த நாங்கள் பண்ணி வச்சுருக்க ஃபெசிலிட்டிலாம் காமிச்சு மக்களை அங்கே வாங்குறவங்கள வந்து மிஸ்லீட் பண்ணுறதுக்காக இந்த வேறு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த குப்பை எடுக்க மாட்டேன்னு சொன்னும் போது மட்டும் நாங்கள் லோக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். அவர் கார்பரேஷன் கமிஷனர் ஆர்டர், உங்களை மாதிரி பல்க் ஜென்ரேட்டர் அதாவது கேட்டட் கம்யூனிட்டிலாம் நீங்களாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பிரைவேட் பார்ட்டி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு போய் வெள்ளலூரில் போட்டு வாங்கலாம் இருக்கோம்.